ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரிசி பை இது தனி சுவை நிகழ்ச்சியில் இன்றைக்கி நேயர்கள் பார்க்க போகிறது ரெண்டு ஸ்வீட் வெரைட்டி. ஒன்று வந்து இளநீர் புட்டிங், இன்னொன்று வந்து பழப்பிரதமன். இந்த இளநீர் புட்டிங் பார்த்திங்கன்னா இளநீரை வச்சு பாயசம் பண்ணியிருக்கோம். புட்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அது புட்டிங் அப்படின்னோடனா நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ் க்ரீமு அது இது நிறைய தேடி போகணும் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் ஒரு சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு புட்டிங் தான் அது. இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிறது இளநீர் புட்டிங், அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இளநீர் 2 கப், தேங்காய்பால் 1 கப், சர்க்கரை ருசிக்கேற்ப, அகர் அகர் எனப்படும் சைனா கிராஸ் 10 கிராம், வெண்ணிலா எசன்ஸ் சில துளிகள், பொடியாக நறுக்கிய இளநீர் துண்டுகள் 1/2 கப். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற இந்த சைனா கிராஸ் வந்து அகர் அகர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கும், நல்ல மெல்லிய துண்டுகளை தான். நீள வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு வக்கப்பெரிய வந்து கலர் வித்தியாசமாக பார்த்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 10-10 கிராமோ இல்லை 20 கிராமோ நமக்கு வந்து ஒரு கவரில் போட்டு கொடுப்பாங்க. இது தான் நம்ம பண்ண போகிறது. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு அலசு அரைச்சிட்டு ஊற வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப தண்ணியிலையோ ஒரு இளநீரோ நம்ம கொதிக்க வச்சு கரைய விட போகிறோம். அது கொதிக்க ஆரம்பித்தோம்னா நல்லா கரைஞ்சி அதுக்கப்புறமா நம்ம அதில் சர்க்கரை மற்ற பொருள்லாம் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா கொதிக்க விடலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்க இளநீர் அதில் ஊற்றிடலாம். இப்போ இந்த சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நான் சொல்லியிருக்கிறது வந்து நம்ம தேவைக்கேற்பங்கிற மாதிரி. அதாவது இதில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற போது அந்த சில்னஸ்க்கு அந்த சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் வெறும்னே வேணாம், குழந்தைங்களுக்கு கொடுக்குற போது ரொம்ப சில்னு கொடுக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வெளியில் வச்சாலும் செட் ஆகிடும். அதனால் நம்ம வெளியில் வைக்கிற போது சர்க்கரையோட அளவை நார்மல் ஆக்கிக்கோங்க. நம்ம வாயில் ஊற்றி பார்க்குற போது அளவு சரியாக இருந்ததுன்னா அதோடு நிறுத்திக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறினீங்கன்னா கொஞ்சம் நாட்டில் ஊற்றி பார்க்குற போது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இது. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம ஊற வச்சு வச்சுருக்க இந்த சைனா கிராஸ்னு சொல்கிற அகர் அகரை அதை சேர்த்துருவோம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வேகணும். பொதுவாக இந்த புட்டிங் அப்படிங்கிற போது ஜெலட்டின் அப்படிங்கிற ஒரு பொருளை சேர்ப்பாங்க. இந்த ஜெலட்டின் அப்படிங்கிற போது ஒரு சின்ன கான்ட்ரவர்சியும் இருக்கும். அதாவது 100% வெஜிடேரியன், 100% அதாவது முழுக்க முழுக்க இது வந்து மிருகங்கள்கிட்ட அது மிருகங்களோட எலும்புகள்லேருந்து எடுக்கிற ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து அதில் 100% வெஜிடேரியன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இருந்தாலும் அதை மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த ஜெலட்டின் என்ன வேலை செய்தோ அதே தான் இந்த அகர் அகர். இதுவும் அதே உங்களுக்கு செட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த அகர் அகர் பார்த்திங்கன்னா இது எல்லா ஊர்கள்லையும் பல பெயர்களில் குறிப்பிட்டு அதை சொல்லுவாங்க. பட் நம்ம சொல்கிறது வந்து இங்கே அகர் அகர் அல்லது சைனா கிராஸ். அதே மாதிரி இதனோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது நல்லா வயிற்றை குளுமப்படுத்தும். பொதுவாக அந்த விரதம் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா முதல்ல இதை தான் எடுத்துப்பாங்க. இதை நல்லா கொஞ்சம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இது நல்ல ஒரு குளுமை கொடுக்கக்கூடியது. அதனால் உடம்பு அந்த சிஸ்டமே டோட்டலாக அதை கூல் பண்ணி விட்டுடும். அதனால தான் இந்த அகர் அகரை ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது நல்ல வெயில் காலத்தில் இருந்தாலும் சரி மழை காலத்தில் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிவிட்டு குளிர வச்சோ குளிர வைக்காமே பரிமாறலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது போட்டோன்னு நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் சர்க்கரையும் சேர்த்து கரைய விட்டுருக்கேன். ஓகே, இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ செக் பண்ணிவிட்டு சர்க்கரை தேவைன்னா சேர்த்துக்கலாம் அல்லது இந்த இனிப்பே போதும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டியது இப்போ கொஞ்சம் ஆறினோன்னா கொஞ்சம் தேங்காய் பால், இந்த நறுக்கி வச்சுருக்க இளநீர் துண்டுகள், அடுத்தது இந்த எசன்ஸ், இது எல்லாத்தையும் சேர்க்க போகிறோம். சரி, ஒரு சின்ன கேள்வி வரலாம். ஏன்னா இந்த சந்தேகம் எனக்கும் ஆரம்பத்தில் இது முத முதல்ல பண்ணி பார்க்கும்போது இருந்தது. அது வந்து இளநீரை கொதிக்க வச்சா அது வந்து கெடுதலாக நல்லதுங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்கும். இதை முதல்ல நான் செஞ்சு பார்க்குற போது இளநீரை கொதிக்க வைக்காமல் ஒரு சின்ன பயத்தில் தண்ணியில் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் இளநீர் தேங்காய் பாலை சேர்க்கும்போது அந்த ருசி கொஞ்சம் மட்டுப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நியூட்ரிஷன் அவங்கள கேட்டுட்டு அவங்க வந்து இல்லை அதை கொதிக்க வைக்கிறதால எந்த தவறுன்னு சொன்னதுக்கப்புறமா தான் அந்த இளநீரில் நான் அதை கொதிக்க வச்சு இந்த சைனா கிராஸையும் கரையை விட்டு பண்ணியிருக்கேன். இது நல்லா செட் ஆகி ரொம்பவே நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கோம். நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஆறினதுக்கப்புறமா மற்ற பொருளை அதை சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா ஆறிக்கிட்டு இருக்க நேரத்தில் அரிசி பை இது தனி நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்.
வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம இளநீர் புட்டிங்க்கு இந்த சைனா கிராஸ்ன்னு சொல்கிற அகர அகரை ஊற வச்சு வச்சுருந்தோம். அடுப்பில் இளநீரை கொதிக்க வச்சு அதில் சேர்த்து வச்சு நல்லா அதை ஊற்றிட்டு நல்லா கரைய விட்டோம். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சர்க்கரையும் போட்டு கரைய விட்டுட்டு நான் இப்போ ஆற வச்சு வச்சுருக்கேன். இது ஆறி இருக்கு. இப்போது இதில் இந்த தேங்காய் பால், நறுக்கிய தேங்காய் துண்டுகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இளநீர் துண்டு அதை இதில் சேர்த்துருனா. இது வந்து நான் ஒரு கால் கப்புன்னு கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு இது விருப்பப்பட்டவங்க இதை கூடவே கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா சாப்பிட்ற போது நறுக்கிறது கடிப்படுறது பிடிக்கும். அப்படி பிடிச்சவங்க அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஆப்ஷனல். இந்த தேங்காய் ஃப்ளேவர் போதும், தேங்காய் பாலோட வாசனை போதும்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். இல்லைனா ஒரு ப்ளசன்ட் ஃப்ளேவரும்பாங்களே அந்த வெண்ணிலாக்கு, அந்த வெண்ணிலாவை சேர்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பட் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், அல்லது அதனோட ஒரிஜினல் ஃப்ளேவர்லேயே விட்டுடலாம். ஸோ இதுவும் இப்போ சேர்த்துட்டேன். இப்போ நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆற ஆற கொஞ்சம் திக்கு கொடுத்துக்கிட்டே வந்து ஒரு ஸ்டேஜில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செட் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம செஞ்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா ஊற்றி வச்சிட்டோம். நம்ம வச்சதுக்கு இப்போ ஓரளவுக்கு இது பாருங்கள், அப்படி பார்த்தா அசைச்சா தெரியுது பாருங்கள், அது ஆற ஆற அந்த மாதிரி நல்லா செட் ஆகிடும். ஏற்கனவே நான் வந்து இந்த மாதிரி நல்லா செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இது பார்த்தா தெரியும். இது வந்து சின்ன துண்டுகளாக நறுக்கிற மாதிரியும் வச்சுக்கலாம், அல்லது சின்ன சின்ன ஸ்கூப்பாகவும் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இந்த இளநீர் போட்டிருக்கிறதுனால மேலே இதுவாகுது. நம்ம ஏதோ ஒரு பீஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்கூப் பண்ணி முதல்ல எடுத்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அழகாக எடுக்க வருது பாருங்கள், இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணவும் இது நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நல்ல ஒரு இன்னும் கொஞ்சம் பெரிய பிளேட்டில் நீங்கள் வந்து பீசஸ் கொடுத்து அப்படி சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி சர்வ் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து நல்ல அந்த சில்னஸோடு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி சூத்னிங்காக இருக்கும். அந்த தொண்டைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அது ஆறுனதுக்கப்புறம், அதாவது நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்டாலும் அது நல்லாயிருக்கும், பட் அந்த சில்னஸோடு சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த அகர் அகர் இன்றைக்கி இந்த புட்டிங் பண்ணும் இல்லாமல் மற்ற புட்டிங்லாம் பண்ணுறதுக்கு கூட இது வந்து ஒரு நல்ல ஒரு செட்டிங் ஏஜென்ட் மாதிரி ஆக்ட் பண்ணும். அதனால் நீங்கள் எந்த புட்டிங்க்கும் வந்து இந்த அகர் அகர், பெரும்பாலும் நிறைய புட்டிங் கற்றுக்க எல்லாத்துக்கும் இல்லை, பெரும்பாலும் நிறைய புட்டிங்க்கு வந்து இது நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது செட்டிங் ஏஜென்ட் வச்சுக்கங்க, ரொம்ப அழகாக அது எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்துரும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லது. அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு செய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு குடும்பப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் விரதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அகர் அகரை வந்து சாப்பிட்டுப்பாங்க. அதாவது அந்த விரதம் முடிக்கிற நேரத்தில் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த சாப்பாடெலாம் இல்லாமல் தொண்டையோ அந்த குடலோ காஞ்சிருக்கும்போது இது வந்து அப்படியே நல்லா இறங்குற போது அவ்வளோ ஒரு நல்லது பண்ணும், அந்த குளுமப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அந்த விரதம் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டைன்லாம் இதுவாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகும், டைஜஸ்டும் ஆகும். ஸோ நல்லாவே இருக்கும். நிச்சயமாக இது நேரில் எல்லாருக்கும் இந்த இளநீர் பிடிங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை வரும், ட்ரை பண்ணுங்கள். இந்த சைனா கிராஸ் எல்லா கடைகள்லையும் பரவலாக கிடைக்கிது. ஸோ இப்போ இளநீர் புட்டிங் செஞ்சு எடுத்து வச்சிட்டோம். இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழப்பிரதமன், அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துடலாம். பழங்களின் கலவை ஒரு கப், பொடித்த வெல்லம் ஒரு கப், கரைத்து வடிகட்டி கொள்ளவும். பொடியாக நறுக்கிய தேங்காய் துண்டுகள் சிறிதளவு, நெய் 3 டேபிள்ஸ்பூன், முதல் தேங்காய்பால் 1/2 கப், இரண்டாம் தேங்காய்பால் 1/2 கப். இந்த பழப்பிரதமனுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நான் சேர்த்துருக்க பழங்கள் பார்த்திங்கன்னா நேந்திரம்பழம், அதோட கூட ஆப்பிள், அப்புறம் சப்போட்டா. இந்த நேந்திரம்பழம் நம்ம இது உங்களுக்கு எது அதிகமாக பிடிக்குதோ அதை ஜாஸ்தி சேர்த்துட்டு மற்றதை கம்மியாக சேர்த்துக்கலாம், நம்மளோட விருப்பம் தான் இது. பொதுவாக இந்த பிரதமன் அப்படிங்கிறதே பாயசம் கேரளா பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து பாசிப்பருப்பு அல்லது சக்கைன்னு சொல்கிற பலாப்பழம், அடுத்தது நேந்திரம்பழம் இதிலெல்லாம் பண்ணுவாங்க. பட் நம்ம இன்றைக்கி ஃபார் சேஞ்ச் இது இதே அதே ஸ்டைலில் இந்த நேந்திரம்பழத்தையும் சேர்த்து கூடவே இந்த 2 பழங்களையும் சேர்க்குறோம். இந்த பழங்கள் நீங்கள் விருப்பப்பட்டால் மாம்பழம் இந்த மாதிரி விஷயங்களை கூட உங்களோட சேர்த்துக்கலாம். பலாப்பழம், மாம்பழம், அந்த பழங்களோட வேறத்துலேயே ஒரு 2 வீட்டில் இருக்குது, 1 வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இதெல்லாம் சேர்த்து போட்டு நம்ம ஒரு கலவையாக இதை பண்ணிடலாம். இப்போ இந்த இது நம்ம பொதுவாக அந்த சக்கப்பத்திரமுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா நெய்யில் வதக்கி வேக விடுவாங்க, சில பேர் வெறும்னே தண்ணியை கொதிக்க வச்சு அதை வேக விடுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த பழங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை வேக விட போகிறோம். இந்த நெய் உருகணும். இது பார்த்திங்கன்னா பொதுவாக இப்போ இந்த நவராத்திரியும் போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடுங்களில் யா இன்ன இன்னது இதை சேர்ந்தவங்க அப்படி இப்படின்னா எல்லாமே எல்லார் வீட்டுக்கும் எல்லோரையும் கூப்பிடுவாங்க, எல்லோரும் போவோம். எல்லார் வீட்லேயும் சில பேர் பழம், சில பேர் தேங்காய், நிறைய வீட்டில் சுண்டல் கிடைக்கும். பட் இந்த பழங்களை வந்து சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இந்த பழங்களாக சேர்ந்து நிறைய இருக்கும். அது குறிப்பாக இந்த நவராத்திரி சமயத்தில் நிறையவே செய்வோம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த பழப்பிரதமனம் பண்ணி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொரு பழங்களும் நமக்கு வீணாகாது. ஸோ இதை வந்து நெய் துறை காஞ்சிருக்கு. இப்போ இதை இதை சேர்த்துடலாம். டூ மினிட்ஸ் இது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி மசிய வேக விடலாம். இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இதை இது ஆக்சுவலாக அப்படியே வேக விட்டாலும் நல்லா வெந்து மசியும். இருந்தாலும் நெய்யில் வதக்கிற போது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் நெய்யில் கொஞ்சோண்டு வதக்கியிருக்கோம். இப்போ இதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிருக்கேன் போதும். இப்போ இது வெந்துக்கிட்டு இருக்கு. இது வெந்துட்டுருக்கிற நேரத்தில் நம்ம இந்த பக்கம் தேங்காய் துண்டுகளை நெய் விட்டு வதக்கிடலாம். இந்த பக்கம் அடுப்பு ஆன் பண்ணி இதை இங்கே மாற்றிட்டு இந்த பக்கம் இந்த நெய்யில் தேங்காய் துண்டுகளை நல்லா வதக்கிடலாம். இப்போ நெய் காஞ்சிருக்கு. இது நல்லா வறுபட்டுருக்கு. இது ஆக்சுவலாக நல்ல நேரம் மாறி ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு வறுபடணும். அப்போ அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஏலக்காய் இந்த மாதிரி விஷயங்களை நான் சேர்க்கலை. ஏலக்காய், முந்திரி அந்த மாதிரி சேர்க்கலை. என்ன காரணம்னா இந்த பழங்களோட வாசனை, இந்த தேங்காய் வெல்லம் அப்புறம் தேங்காய் பால் இதனோட டேஸ்ட், இதுக்காக நம்ம எதுவுமே இதை சேர்க்கலை. அந்த ஈரம் போக போக நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இது பொன்னிறமானதும் நம்ம இறக்கிடலாம். அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நீ அடுத்தடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் நம்ம. இப்போ இந்த பக்கம் அடுப்பில் பழையபடி போட்டுடலாம். இதை இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சுட்டு அதில் தேங்காய் பால் ஃபஸ்ட் இந்த ரெண்டாவது தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அதையும் ஊற்றி வெள்ளம் ஊற்றி நம்ம கொதிக்க விட வேண்டியதுதான். நான் அதுக்கு முன்னாடி அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு அறுசுவை இது தனிசுவை. நம்ம அந்த பழங்களை நெய் விட்டு வதக்கி தண்ணி ஊற்றி வேக விட்டுருக்கோம். இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் அந்த கரண்டி அறையில் லேசாக மசிச்சு விட்டுருக்கேன். இது முழுக்க முழுக்க ரொம்ப அப்படியே மசிஞ்சு போகாமல் கொஞ்சம் அப்படி ஒன்றும் பாதியமாக கொஞ்சம் இருந்தால் இருக்கும். ரொம்ப பழமாகவும் இருக்க வேண்டாம், கொஞ்சம் ரொம்பவும் கூழாகவும் இருக்க வேண்டாம். இது அங்கங்கே ஒரு துண்டு வாயில் கடிப்பட்டால் நல்லாயிருக்கும். அதனால் லேசாக ஒரு அழுத்தி அழுத்தி விட்டுடுங்க. மிக்சியில் போட்டு அடித்து அதை கூழாக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இது. இப்போ இதில் வந்து இந்த எடுத்து வச்சுருக்க வெள்ளை தண்ணி, நான் ஒரு கப் வெள்ளத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரையை விட்டு அடுப்பில் வடிகட்டி வச்சுருக்கேன். நம்மளோட நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்கோம், வெள்ளத்தை கரையை விட்டு வடிகட்டி வச்சு தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த கல் மண் அதில் இருக்காது. இப்போ இது நல்லா
கொதி வரணும். அதை கொதிக்கும் பொழுதே நம்ம வந்து இந்த ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அதோடு சேர்த்து இதை கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா வெல்லம் திரியறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதனால் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறினீங்கன்னா அந்த திரியறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருக்காது. அதில் இந்த கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொதிக்கிற போது கரெக்டாக இருக்கும். இது இதுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக இந்த மோர் குழம்பு இதெல்லாம் நம்ம தாளிப்போம் இல்லைங்களா, அதுக்கு கூட பார்த்திங்கன்னா மோர் திரிஞ்சு தனியாக வந்துடுதேம்பாங்க, அதுக்கு கூட கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சு தனியாக வராது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ரெண்டு கொதி நல்லா தளதளன்னு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம். இறக்கி நம்ம முதல் பாலை ஊற்றிடலாம். அதில் இந்த வெல்லம் போடுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆன உடனே லேசாக திக்கு கொடுக்கும். அதனால் பாயசத்தை வந்து ரொம்ப நீங்கள் திக்காக வச்சுக்காமல் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக தளதளன்னு வச்சுக்கிட்டு தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஆற ஆற உங்களுக்கு அந்த திக்னஸ் கொடுத்துரும். பார்த்தீங்கன்னா இதை கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கேன், ஏன்னா நல்லா கொதி வரணும். பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு, நல்லா தள தள தளன்னு கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இன்னும் ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி நம்ம கொதிக்க விட்டோம்னா தாராளமாக போதும். இதை நம்ம கிளறிக்கிட்டே கொதிக்க விட்டிங்கன்னா இந்த பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த கொதிக்க விடுற டைம் கூட பார்த்திங்கன்னா இந்த பழத்தில் அந்த இனிப்பு ஊறி தேங்காய் பாலோட டேஸ்ட்டையும் எடுத்துக்கிறதுக்காக தான் நம்ம அந்த ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுறது. இதுவே வந்து உங்களுக்கு தேங்காய் பால் வந்து ஒரு இன்னும் சின்ன டிப்பு சொல்லணும்னா, தேங்காய் பாலை வந்து ரெண்டாவது பாலையும் கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க, முதல் பால் நல்லா திக்காக எடுத்துக்கோங்க. இந்த பயப்படுறவங்களா இருந்தால், ஐயோ முதல் முதல்ல பண்ணுறோம் இது திரிஞ்சு போயிடுச்சுன்னு அப்படி இருக்கும்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் முதல்ல வெள்ளத்தை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா முதல் அந்த ரெண்டாவது பாலை ஊற்றி ஒரு நல்ல ஒரு ரெண்டு கொதி கொதிச்சதுக்கப்புறமா முதல் பாலை ஊற்றி கொதிக்க விட்டு இறக்கிட்டோம். கொதிக்க விட கூட வேண்டாம் முதல் பாலை ஊற்றிட்டு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி இருக்கவங்க தான் முதல்ல வெள்ளத்தை ஊற்றி கொதிக்க விட்டுடுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டாவது பால், அதுக்கப்புறம் முதல் பால். தேங்காய் வறுத்த துண்டுகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கேரளா பக்கம் அடப்பிரதமன், சக்க பிரதமன், பழப்பிரதமன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி ஃபார் சேஞ்ச் இதே ஸ்டைல்லையே நம்ம மற்ற பழங்களை சேர்த்து வச்சு பண்ணியிருக்கோம். பழப்பிரதமன் செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். நேர்கள் எல்லாருக்கும் ஒரு ஈஸியான ஆனால் டேஸ்டியான ரெண்டு டிஷ் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்த இந்த இளநீர் புட்டிங்க்கும் அடுத்தது இந்த பழப்பிரதமனுக்கும் ஒரு சின்ன ரீகேப். இளநீர் புட்டிங்க்கு பார்த்திங்கன்னா சைனா கிராஸ்னு சொல்கிற அகர் அகரை ஒரு 10 நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம். அடுப்பில் இளநீரை கொதிக்க வச்சு அதில் இந்த ஊறின அகர் அகரை சேர்த்து அதுவும் நல்லா கரையை விட்டுட்டு அது நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்து இறக்கி ஆற வச்சிட்டோம். ஆறினதுக்கப்புறமா அதில் நறுக்கின இளநீர் துண்டுகள், தேங்காய்ப்பால், வெண்ணிலா எசன்ஸ் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி நல்லா செட்டாக வச்சிட்டோம். இளநீர் புட்டிங் தயார். அடுத்தது இந்த பழப்பிரதமன் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு பழங்களோட கலவையை நல்லா வதக்கிட்டோம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டோம். வெந்ததுக்கப்புறமா நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் வெள்ள தண்ணீரையும் அடுத்து ரெண்டாவது தேங்காய் பாலையும் விட்டு நல்லா கிளறிக்கிட்டே நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே கொதிக்க விட்டோம். நல்லா கொதித்ததுக்கப்புறமா முதல் தேங்காய் பாலையும் ஊற்றிட்டோம். ஒரு பக்கம் நெய்யை காய வச்சு தேங்காய் துண்டுகளை வறுத்து எடுத்துக்கிட்டு அதை நல்லா கொதித்து இறக்கின அந்த பழப்பிரதமனில் இந்த தேங்காய் துண்டுகளை போட்டு நல்லா கலந்துட்டு பரிமாறத்துக்கு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். ஸோ பழப்பிரதமனும் தயார். ஸோ ரெண்டு ஸ்வீட்டு அதுவும் வந்துட்டுருக்கிற இந்த விசேஷ காலங்களுக்கு இது ரெண்டுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ரெண்டுமே குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அந்த பழங்களோட வாசனையில் பழப்பிரதமன் ஆகட்டும், அடுத்தது இளநீர் புடிங், கொஞ்சம் வித்தியாசமான புடிங், அதே இந்த இளநீர் வாசனையோட அந்த இளநீர் டேஸ்ட்டோட தேங்காய் பால் டேஸ்ட்டோட பிள்ளைங்களுக்கு நிச்சயமாக நல்லாவே பிடிக்கும். இது ரெண்டையுமே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செஞ்சு கொடுத்து அவங்களும் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்றத பார்த்து நீங்களும் சந்தோஷப்பட்டு நீங்களும் சாப்பிட்டு மகிழ்வோடு இருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட அறுசுவை இது தனிசுவை நிகழ்ச்சியில் வரும் வாரமும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.